சிறுத்தை சிவா இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சு வர படம் தான் அண்ணாத்தை. இந்த அண்ணாத்தா படத்துடைய டைட்டில் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு டி இமான். ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து பியர் கேர்ள்ஸோட மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படின்ற நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாரு. ஸோ கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியும் போன வாரம் ஃபுல்லா வந்து டிஸ்கவரி சேனல்ல வந்து ஒலிபரப்பும் ஆச்சு. ஸோ இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பலரும் வந்து பார்த்துருக்காங்க. எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே வந்து டிஸ்கவரி சேனல் தான் இந்த ப்ரோக்ராம் தான் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து பட்டை கிளப்பிட்டு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இப்போதைக்கு மேன் வெர்சஸ் வைல்டுன்ற இந்த ஒரு நிகழ்ச்சி தான். இதை வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. முக்கியமாக பெரிய திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் வந்து தலைவர் வந்து பெரிய மாசான ஆள் அப்படின்றத இது மூலியமாகவே நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அரசியல் பிரவேசம் குறித்தும் வந்து பேசிட்டு வர்றாங்க. ஸோ ரஜினி அவர்கள் இப்போ கொரோனா வைரஸ் பாதித்ததில் இருந்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபா பணமும் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில் வந்து அரசியலுக்கு வந்து தகுதியான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா கட்சிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமை அப்படின்றது வந்து என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே எது எப்படியோ ரஜினியுடைய கட்சி பெயர் கொடி எப்போ சொல்ல போகிறாரு அப்படின்ற ஆர்வமும் வந்து மக்கள் மனசில் பயங்கரமாக எழுந்துட்டு வருது. முக்கியமாக யாரோட கூட்டணி வைக்க போகிறாரா இல்லை தனியாக நிற்க போகிறாரான்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்துட்டு வருது. இது எல்லாத்துக்குமே வந்து விடை தெரியணும் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு. சட்டப்பேரவை எலெக்ஷன் வரப்போறதுனால ரஜினி அவர்கள் சீக்கிரமாக தன்னுடைய கொடியையும் கட்சி பெயரையும் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் மிக ஆர்வமாக கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ கொரோனா வைரஸ் முடிஞ்சோடனே நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க, தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். மேலும் சினிமா பற்றின தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.